கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, அருமையான பக்தன் சங்கீதம் 19 7 வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது, அதாவது நிறைவுள்ளது, நிறைவான வார்த்தைகள் அடங்கியதான புஸ்தகம் கர்த்தருடைய வேதம். இந்த கர்த்தருடைய வேதத்தில் இன்பம் உண்டு, இந்த கர்த்தருடைய வேதத்தில் சந்தோஷம் உண்டு, இந்த கர்த்தருடைய வேதத்தில் சமாதானம் உண்டு, இந்த கர்த்தருடைய வேதத்தில் நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, இந்த கர்த்தருடைய வேதத்திலே எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே எவன் ஒருவன், யார் ஒருவர் இந்த கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கனப்படுத்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கை நிறைவுள்ள ஆசீர்வாதங்களை பெரும்படியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, இரண்டாவது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. உங்கள் ஆத்துமா சோர்ந்து போய் காணப்படுகிறதா? நீங்கள் எந்த விஷயத்திலே சோர்ந்து போய் காணப்படுகிறீர்கள்? வாழ்க்கையில் இழந்து போய் காணப்படுகிறீர்கள். அநேக ஆசீர்வாதங்களை இழந்த சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேன். ஆகவே இழந்து போன சூழ்நிலைகளை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சோர்ந்து போய் காணப்படுகிறேன், பல விஷயங்களில் நான் சோர்ந்து போய் காணப்படுகிறேன். என்னை உயிர்ப்பிப்பது யார் உண்டு? என்னை யார் தூக்கி விடுவார்? என்னை யார் எழுப்பி விடுவார்? என் வாழ்க்கை இப்படியாய் கசந்து போய் காணப்படுகிறதே. அன்பு பிள்ளையே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சி பேதையை, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆகவே சத்தியமுள்ள சாட்சி, இந்த சாட்சியிலே சத்தியம் உண்டு. சத்தியம் நிறைந்த சாட்சி கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த சத்தியமுள்ள சாட்சியை நாம் கடைபிடிப்போம். அந்த சாட்சி பேதையை ஞானியாக்குகிறதமாக இருக்கிறது. நீங்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. ஆகவே பேதைகளாய் காணப்படலாம், மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக பேதைகளைப் போல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாக்குகிறது. அன்பு பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சாட்சி சத்தியமுள்ள சாட்சியாக மாற்றுவார், ஞானியாக மாற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை வழி நடத்தும் அப்பா. நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. அன்று சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ கிருபைத்தார். ஞானியாக உயர்த்தியருளும். இது செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.